नमस्कार नम्म पे ईसिया टेस्टिया अदे समयत्ले हेल्थियान और अल्वा सेय पोरो अदुदान पाइनापल अल्वा ना अंद पाइनापल अल्वा पन्रतुक्कु रेंडु पाइनापल एडुत्तिरुक्केन इंद पाइनापल वंदु नल्ला क्लीन पन्निट्टु मेले उल्ल तोलेल्लाम एडुत्तिट्टु अदु चिन्ना चिन्ना पीससा कट पन्नि वच्चुक्करेन नान எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜூஸரில் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். ஜூஸை தனியாகவும் அதே மாதிரி அதோட எக்ஸ்ட்ராட்டை தனியாகவும் எடுத்துடணும். ரொம்ப ஃபுல்லாக ட்ரையாக புழிஞ்சு அப்படிலாம் எடுக்க வேண்டியதில்லை, அதில் கொஞ்சம் சாறு இருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அல்வாவை. அது ஒரு கனமான பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன். இந்த ஜூஸை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குடிக்க கொடுத்துடலாம். நீங்கள் இந்த கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எதுவும் எந்த நெய் அந்த மாதிரி எந்த விஷயமும் சேர்க்கவே வேண்டியதில்லை. வெறும்னே வந்து வானல அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். நம்ம இது 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிரும்ன்றதுனால நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அடிபிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. இப்போ நல்லா இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணி நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம் வந்து என்னோடது க்ளீனான வெல்லம், இதில் எதுவும் கல் மண் எதுவும் இருக்காதனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் வெந்நீரில் போட்டு தண்ணியாக்கி அதை ஃபில்ட்ரு பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அவங்கவுங்களுக்கு என்ன இது இருக்கோ டேஸ்ட் இருக்கோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துட்டேன். வறுத்து அந்த இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு அல்வாவில் அப்படியே சேர்த்துட்றேன். அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் வாசனைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு. எப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நன்றி.